நானும் நந்தினியும் இங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல. நாங்க சும்மா டீசெண்டா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க வேணும்னா நந்தினி கிட்ட கேட்டு பாருங்களேன். இல்ல நந்தினி, நந்தினி ஏன் நந்தினி அமைதியா இருக்க? சொல்லு நந்தினி. சரி நந்தினி, நாம அப்புறமா மீட் பண்ணலாம். குடும்பம் ஆனா ஏ பையன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டானே, அந்த பாவத்துக்கு ஒரு நாலு வார்த்தை கேட்க வேணாம். உன்ன மாமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்னடி மாமா, அதான் எல்லாம் கண்ணால பாத்துட்டோமே. பாத்தியடா, இப்ப புரியுதா? வர வர உன் பொண்டாட்டி பழக்கம் சரியில்லை, அந்த சுரேஷுக்கு இவளுக்கும் தப்பான பழக்கம் இருக்குன்னு. என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? என்ன பார்த்தா இப்படி சொன்னீங்க? சிச்சி, இன்னும் சமாளிக்க பாக்குறேன். கதவை போட்டுக்கிட்டு ரூம்ல என்ன நடந்திருக்குனு எனக்கு தெரியாதா? அதான் ஒண்ணு நடக்கல ஒண்ணு நடக்கலன்னு சொல்லாமலே சொல்லிட்டு போயிட்டானே. மாமா, நான் உங்க மருமக மாமா, உங்க வாயாலே எவர் இப்படி பழி போடாதீங்க. அந்த சுரேஷ் போன் பண்ணி என்ன இப்ப புரிஞ்சுக்கலனா விஷம் குடிச்சு செத்துருவேன் மிரட்டினா, அதனால தான் இங்க வந்தேன். நான் இங்க வந்தும் கூட கட்டாயப்படுத்தி கல்யாணம் வச்சாங்க, இருந்தாலும் பழச மறக்க முடியல. அதான் பொம்பளை பிள்ளை பிடிக்கலனு சொல்லிட்டு புருஷனை விட்டுட்டு இப்ப கண்ணவ கூட எல்லாம் இவ. அவர் சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? எந்த ஒரு தாயடி கருவுல இருக்கிற குழந்தை அழிக்க நினைப்பா? ஆனா நீ நினைக்கிறியே, காரணம் என்னமா? காரணம் என்ன? அது பொம்பளை பிள்ளைன்றதுனாலயா? கிடையாது, அது பிறந்துட்டா யாரு குழந்தைன்னு அடையாளம் தெரிஞ்சிடும்ல. பெத்துக்காட்டு அப்புறம் நம்புறேன். புருஷ வாயல இப்படி ஒரு வார்த்தை கேட்கிற பாக்கியம் எந்த ஒரு பொண்ணுக்கு கிடைக்காதுங்க. எனக்கு அது துடுப்பினையை கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். பெத்த காட்டுனத நம்புவீங்கல்ல? பெத்த காட்டு அப்ப அடையாளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இனிமே நீ என் பிள்ளைக்கு பொண்டாட்டினோ எங்களுக்கு மருமகள் தான், தப்பி தவறி யாருக்கிட்டையும் சொல்லிடாத. எங்களையும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர வச்சிட்டியே, சே வ.
வாங்க போலாம் வாங்க வட சுரேஷ் சுரேஷா ஆமாப்பா இத்தனை நாள் அவன நல்லவன் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தீங்க நீங்களும் நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் இல்லப்பா ரொம்ப தப்பானவன் நீ சொல்றது ஒண்ணு புரியலம்மா நான் உன பத்தி ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கணும் சொல்லி எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னுதான் சொல்லாம விட்டு இதுக்கு அப்புறமும் மறைச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல சுரேஷ் என்கிட்ட ஃப்ரெண்டா பழகினதெல்லாம் வெறும் பொய் பொய்யா என்னம்மா என்னம்மா சொல்ற விஷம் குடிச்சு செத்துருவேன் உனக்கு போன் பண்ணி சொல்லி உன்னை ஹோட்டலுக்கு வர சொல்லிருக்கான் நீ அங்க போயிட்டு திரும்பி வந்து இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியே என்னமா சொல்ற ஆமாமா விஷம் குடிச்சு செத்துருவேன் போய் சொல்லித்தான் எனக்கு போன் பண்ணி என்ன ஹோட்டலுக்கு வரவழைச்சிருக்கான் போய் சொல்லியா ஏன் என் வாழ்க்கை நாசமாக்குறது பத்தாதுன்னு என் புருஷ வீட்டுக்காருக்கு முன்னாடி என் வாழ்க்கையை காவ குடுக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான் நான் ஹோட்டல் ரூம்குள்ள போய் பார்த்தப்போ அவன் உண்மையிலேயே விஷம் குடிச்சு செத்து போன மாதிரி கிடந்தான் சட்ட பட்டன் எல்லாம் கழட்டி விட்டு தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருந்தது எனக்கு அந்நேரம் ஒண்ணுமே புரியல உண்மையிலேயே செத்து போயிட்டானா இல்ல மயக்கத்துல கிடக்குறானு புரியாம அவனுக்கு அவனுக்கு மூச்சு இருக்கானு என் கைய வச்சு பார்த்த அப்போ டக்குனு என் கைய பிடிச்சிட்டான் எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல நான் உண்மையிலேயே சாகல நந்தினி இப்பவாவது என் நட்பை புரிஞ்சுக்கிட்டியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பொய் சொல்லி உன்னை வரவழைச்சேன்னு சொல்லி என்னமோ டிராமா பண்ணா
அவ ஏன் இப்படி பண்ணானே யோசிக்கிறதுக்குள்ள திடீர்னு கதவு தட்டு சத்து கேட்டது. அவதா கதவு திறந்தா கதவு திறந்ததோ வாசல்ல விஸ்வாவோ அவரோட அப்பா அம்மாவும் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க யார் வர சொன்னாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. லாக் பண்ணிருந்த ரூம்க்குள்ள நானும் சுரேஷ் இருந்தத பார்த்துட்டு ஏமல சந்தேகப்பட்டு சுரேஷ் இருந்த கோலமும் அவன் நடந்துகிட்ட விதமும் அவங்க சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இதுக்கு தான் குழந்தைய வேணும்னு சொல்லி புருஷனை விட்டு பிரிச்சிருக்கியா? உன் வயித்துல வளர்ற குழந்தை யாரோடது? குழந்தை பொறுத்துட்டா அடையாளம் தெரிஞ்சிடும்னு தான் அதை அழிக்க நினைச்சானு. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாங்க, என்ன ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க. அம்மா நான் எவ்வளவு சொல்லியும் என்ன நம்ப மறுத்துட்டாங்க. மாமனார் மாமியார் தான் என்ன வார்த்தையால கொன்னாங்கன்னா கட்ன புருஷ என் தலையில இடிய இறக்கிட்டாரு. என்ன சொல்ற நந்தினி, மாப்பிளையா? ஆமாப்பா, இவங்க எல்லாம் என்ன பத்தி இப்படி பேசுறாங்களே, அத பாத்துட்டு அமைதியா நிக்கிறீங்களே. உங்களுக்கும் என் மேல சந்தேகமான கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்? வேணா பெத்த காட்டு அடையாளம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னாரு. கட்ட புருஷ வாயில இப்படி ஒரு வார்த்தையை கேக்குறதுக்கு நான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். மனந்திரி, உன் புருஷனை பத்தி இவ்வளவு நாளா நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என்னோட நம்பிக்கை எல்லாம் இன்னைக்கு மண்ணோட மண்ணா போயிடுச்சு. கடவுளே, என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்னு நான் எப்படி நிரூபிக்க போறேன்? அதுக்கு என்ன வழின்னு எனக்கு புரியலையம்மா, புரியல. கடவுள் எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அவருக்கே தெரியாம ஏதோ ஒரு வழியை எனக்கு விட்டு கொடுத்திருக்காரு. இத்தனை நாள் இந்த குழந்தைய வேணா வேணும்னு சொல்லிட்டு இருந்த, தெரிஞ்சோ தெரியாமலோ இது அழிக்க முடியாம போச்சு. ஆனா இப்போ என் குழந்தைதான் எனக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்க போகுது. பெத்தெடுப்ப, என் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுப்ப. அப்பா அடையாளத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நந்தினி எவ்வளவு சுத்தமானவன்னு குழந்தை வேணா வேணான்னு சொல்லிட்டு இருந்த நீ இப்ப பெத்துக்கிறேன்னு சொல்றத நினைச்சு சந்தோஷப்படுறதா? இல்ல, நம்ம பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு
வேதனை படுறதாரு தெரியாத அளவுக்கு இப்படி ஏற்படுத்திடுச்சே விதி. வாங்க மாமா. கூப்பிடாத, உன் வாயால் அப்படி கூப்பிடாத. என் பொண்ணை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொன்ன உன் நாக்கால என்ன மாமான்னு கூப்பிடாத. விதி எப்படி வேணா நம்ம கண்ணை கட்டி விளையாடும், அதை அப்படியே நம்பிடுறத. அப்புறம் எதுக்கு ஆண்டவன் நமக்கு மனசுன்னு ஒண்ணு கொடுத்துருக்கா, புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கா? ஒரு விஷயத்த மனசால பார்த்து புத்தியால தெரிஞ்சு அதுக்கப்புறம் எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணணும். ஏயா என் பொண்ணு, என் பொண்ணை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு உன் நாக்கு நடுகல, உன் மனசு பதறல? பொண்டாட்டி சந்தேகப்படுறதுக்கும் பெத்த தாய சந்தேகப்படுறதுக்கும் பெருசா பெருசா என்ன வித்தியாசம் இருக்கு? மாமா ப்ளீஸ், நீங்க நடந்த விஷயம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னயா புரியணும், இல்ல இன்னும் என்ன புரியணும்னு கேக்குறேன். அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போச்சே. நீ யாரு என்ன எப்படிப்பட்டவன் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. என் பொண்ணு உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் குழந்தை விஷயமா மட்டும் இருக்க முடியாது. நீ இன்னும் எந்தெந்த விஷயத்துல அவகிட்ட வித்தியாசமா நடந்துகிட்டியோ அதனாலதான் ஒரே அடியா உன்னை ஒதுக்கி தள்ளிட்டு அவ நேரா எங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டா. இது தெரியாம நாங்க எல்லாரும் நீ ரொம்ப நல்லவன் நம்பிக்கையானவனு அப்பாவித்தனமா நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா நீ இவ்வளவு மோசமானவனா இருப்பேன்னு நாங்க கனவுல கூட நினைச்சு பார்த்தது கிடையாது. ஏதோ பெருசா உங்க அப்பா அம்மா சொன்னாங்களாமே, இனிமே எங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு அவங்க என்ன சொல்றது? இப்ப நான் சொல்றேன், என் பொண்ணு மட்டும் இல்ல உன்னை பத்தி எங்க குடும்பத்துல இருக்க யாரும் என்னைக்கு இனிமே நினைக்க கூட மாட்டாங்க. ஆமா, பேசி முடிச்சிட்டீங்களா மாமா? என்னமோ சொன்னீங்களே, ஒரு விஷயத்தை மனசால பார்த்து புத்தியால தெளிஞ்சு அதுதுன்னு. அந்த ரூல் நீங்க என்ன புரிஞ்சுக்கிறதுலயும் அப்ளை ஆகும் இல்லையா? எல்லாம் புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல மாமா புரியல, உங்களுக்கு எதுவுமே புரியல. என்ன என்ன புரியலங்கிற? அப்படின்னா என் பொண்ணை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லவே இல்லைங்கிறியா? அப்படி நான் சொல்லவே இல்லையே. சொன்னேன் கண்டிப்பா உங்க பொண்ணை பத்தி தப்பா சொன்னேன். எதுக்காக சொன்னேன்? நீங்களா நினைக்கிற மாதிரி என் பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு நான் சொல்லல. அந்த ஆண்டவனே இறங்கி வந்து உன் பொண்டாட்டி கெட்டவனு சொன்ன கூட நான் நம்ப மாட்டேன். என் நந்தினிய பத்தி எனக்கு தெரியும், அவ என்னைக்கும் தப்பான வழிக்கு போக மாட்டா. என் நந்தினிய நான் சந்தேகப்பட்டேன்னா நான் பைத்தியக்காரன் அர்த்தம். நீங்க இத்தனை நாளா குழந்தைய கலைக்கிறேன் கலைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவ இன்னைக்கு பெத்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதுக்குதான் அந்த வார்த்தையை சொன்னேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நந்தினி என் வீட்டுக்கு வந்தா, எதுக்கு தெரியுமா? குழந்தைய கலைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அங்க அப்பாங்கிற முறையில என் கையெழுத்து தேவைன்னு சொல்லியிருக்காங்க, அதனால வா வந்து கையெழுத்து போடுன்னு கூப்பிடுறதுக்காக வந்தான். எப்படி இருந்திருக்கும் எனக்கு, எப்ப அவ குழந்தைய கலைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டாலோ இனி அவ அதுக்காக எந்த லெவலுக்கு வேணா போவான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவளை தடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் இந்த ஹோட்டல் விஷயம் நடந்தது. அந்த நேரத்தில் நான் பேசினது சரியா தப்பா நான் யோசிக்கல, யோசிக்கிறதுக்கு எனக்கு அவகாசமும் இல்லை. நந்தினி தன் வாயால் இந்த குழந்தைய பெத்து காட்டுறேன்னு சொல்றதுக்கு இது ஒன்றே ஒன்று தான் எனக்கு வழியா தோணுச்சு. அதனாலதான் அப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன், அவளும் குழந்தைய பெத்து காட்டுறேன்னு சொன்னா. இதுக்கு மேலேயும் நான் பண்ணினது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. எவ்வளவு நல்லவர் நீங்க, உங்களை போய் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்ணு மண்ணு தெரியாம உங்களை பேசிட்டேன். என் பொண்ணு இந்த சம்பவத்தை பத்தி சொன்னப்போ அந்த இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படி ஒரு அர்த்தத்துல நான் புரிஞ்சிருந்திருக்க மாட்டேனே. ஆனா நீங்க என் பொண்ணை இந்த அளவுக்கு நம்புறீங்களே மாப்பிள. சத்தியமா சொல்ற மாப்பிள, நான் உங்களை மாப்பிள்ளையா பாக்கல, என் சாமியா தான் பாக்குறேன். இந்த பாவி உங்களை போய் கஷ்டப்படுத்திட்டேனே, என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள, என்ன மன்னிச்சிருக்க.